அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம அடி வைத்து தொப்பையை நல்லா கரைச்சு வேகமா உடல் எடையை குறைய வைக்கக்கூடிய அற்புதமான வெந்தய டீ எப்படி ரெடி பண்றதுன்னு தாங்க பார்க்க போறோம். வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு பாத்திரத்தில் 300 ml அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். 300 ml அளவு தண்ணி புரியலைன்னா மீடியம் சைஸ் டம்ளரில் ஒரு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயத்தை சேர்த்துக்கிறேன். இது உடல் எடையை குறைக்கிறதுக்காக மட்டும் இல்லைங்க, இந்த வெந்தய டீயை நம்ம தொடர்ச்சியாக எடுத்துக்கிட்டு வரும்போது ஏராளமான ஆரோக்கிய நன்மைகள் நமக்கு கிடைக்கும். உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் நீரிழிவு நோயாளிகளுக்கும் இது ஒரு அற்புதமான பானம்னே சொல்லலாங்க. ரொம்ப எளிமையான முறையில் வீட்டிலையே செஞ்சு நம்ம குடிக்கலாம். இது இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. கொதிக்க ஆரம்பித்த உடனே ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் மாற்றி வச்சுக்கோங்க. இது ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிச்சு வரட்டோங்க. அதாவது நாம் இப்போது 2 கிளாஸ் அளவு தண்ணி ஊற்றியிருந்தோம்னா அது 1 கிளாஸ் தண்ணியாக வர அளவுக்கு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. இந்த சின்ன வெந்தய விதைகளில் ஏராளமான நார் சத்துக்கள் நிரம்பி இருக்குங்க. இதில் நார் சத்துக்கள் நிறைய இருக்கிறதுனால நமக்கு வயிறு நிரம்புன மாதிரி ஒரு உணர்வை கொடுக்கும். இதனால் நம்மளுடைய பசி வந்து கட்டுப்படுங்க. வயிறு நிரம்பின மாதிரி ஒரு உணர்வு இருக்கிறதுனால நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவோட அளவு வந்துட்டு தானாகவே குறைஞ்சிரும். இதனால் உடல் எடை வந்துட்டு வேகமாக குறைய ஆரம்பிச்சிருங்க. அதே மாதிரியே சர்க்கரை நோயாளிகள் இந்த வெந்தய டீயை தொடர்ச்சியாக எடுத்துக்கும் போதும் அவங்க ரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவை ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே வைக்க முடியும். அதே மாதிரியே இரத்த கொதிப்பு பிரச்சனை இருக்கிறவங்களும் இந்த வெந்தய டீயை தொடர்ச்சியாக சாப்பிட்லாங்க. இந்த வெந்தய டீயை காலையில் எழுந்த உடனே வெறும் வயிற்றில் குடிக்கலாம். இல்லைன்னா நீங்கள் நைட்டு தூங்குறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி எடுத்துக்கலாங்க. முடிஞ்ச வரைக்கும் இந்த வெந்தய டீயை நல்லா உங்களால் எந்த அளவுக்கு சூடாக எடுத்துக்க முடியுமோ அந்த அளவுக்கு குடிங்க. ரொம்ப ஆற வச்சு குடிக்காதீங்க. அப்போ தான் அடி வயிற்றில் உள்ள கொழுப்பெல்லாம் சீக்கிரமாக கரைய ஆரம்பிக்கும். 5 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இதை நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதில் நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு தேன் சேர்த்துக்கிறேங்க. இந்த தேன் சேர்க்கறது வந்துட்டு டோட்டலாக ஆப்ஷனல் தாங்க. இந்த வெந்தய டீ வந்துட்டு கொஞ்சம் கசப்பாக இருக்கும் குடிக்கிறதுக்கு. என்னால் இந்த அளவுக்கு கசப்பாக குடிக்க முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு தேன் சேர்த்துக்கோங்க. தேன் சேர்க்கும்போது ரொம்ப சூடாக இருக்கும்போது சேர்க்கக்கூடாதுங்க. ஓரளவுக்கு கொஞ்சம் வெதுவெதுப்பான சூடாக இருக்கும்போது தான் சேர்க்கணும். இந்த தேனுக்கு பதிலாக நாட்டு சக்கரை, கருப்பட்டி இல்லைனா பனங்கள் கண்டு இந்த மாதிரி வேறு எதுவுமே சேர்க்கக்கூடாதுங்க. தேன் மட்டும்தான் சேர்க்கணும். முடிஞ்ச வரைக்கும் தேன் எதுவுமே சேர்க்காமல் குடிங்க. அப்போ தான் இதோட முழு பயனும் உங்களுக்கு கிடைக்குங்க. உடல் எடையை குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வெந்தய டீயை குறைஞ்சது 1-3 மாதம் வரைக்குமாவது எடுத்துக்கோங்க. அதே மாதிரியே சிலர் வந்து உடல் சூட்டு பிரச்சனையினால் ரொம்பவே அவதிப்படுவாங்க. அவங்களும் இந்த மாதிரி வெந்தய டீ இல்லைனா வெந்தயம் ஊற வச்ச தண்ணியும் தொடர்ச்சியாக எடுத்துக்கும் போது ஒரு நல்ல மாற்றம் தெரியுங்க. ஏன்னா வெந்தயம் வந்து உடலுக்கு ஒரு நல்ல குளிர்ச்சியை கொடுக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. ஏன்னா நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் இந்த வீடியோவை இன்னும் பல பேருக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்கு எங்களுக்கு உதவியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.